அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வெங்கட்ரமணன் ஃப்ரம் வெள்ளூர், சிறுநீரக நிபுணர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மெயினாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறுநீரக கோளாறு வராமல் எப்படி தடுப்பது. அதாவது பொதுமக்களுக்கு இந்த பேச்சு வந்து மெயினாக வந்து பொதுமக்களுக்காக சொல்கிறேன். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் கிட்னி, ரெண்டு கிட்னி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நிறைய பேர் கிட்னி எங்கே இருக்குதுன்னு தெரியாது. கிட்னி வந்து முதுகில் தான், இந்த பக்கம் பின்னாடி ரெண்டு இடத்துல இருக்குங்க கிட்னி. நிறைய பேர் கிட்னி வந்து கீழே இருக்குன்னு நினைக்கிறாங்க, அது இல்லை, முதுகில் பின்னாடி இருக்கிறது தான் கிட்னி. கிட்னி வந்து ஒரு அருமையான, கடவுளின் படைப்பில் ஒரு அருமையான, நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அது வந்து யூரினாக வந்து வெளியே பாஸ் பண்ணுறது தான் மெயினாக வந்து கிட்னியுடைய வேலை. நச்சுத்தன்மைன்னு எதை சொல்கிறோன்னா, மெயினாக நம்ம என்ன ஏதாவது சாப்பிட்றோம், நம்ம உடம்புல வந்து அமிலத்தன்மை அதிகமாகுது, அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம யூரின் வழியாக வந்து வெளியேற்றி விடும். அது மாதிரி நிறைய நூறுக்கு மேற்பட்ட வேலைகள் வந்து கிட்னி பகுதும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி குடித்தாலும் நமக்கு என்ன தண்ணி தேவையோ, நம்ம உடம்புக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி தான் தேவை, 2 லிட்டர் தண்ணி தான் தேவைன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் 8 லிட்டர் யூரின் போயிடும். அதே சமயத்தில் இப்போ நம்ம வெயிலில் இருக்கோம், அப்போ வந்து நம்ம 5 லிட்டர் குடித்தா நம்ம உடம்புக்கு 3 லிட்டர் தண்ணி தேவை, அப்படின்னா 2 லிட்டர் யூரின் வந்து அது பாஸ் பண்ணும். இது வந்து கிட்னி நார்மலாக வேலை செய்கிறவங்களுக்கு. ஆனால் கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக குடிங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி குடித்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து உடம்புல சேர்ந்துச்சுன்னா, நுரையீரலில் போய் சேர்ந்துச்சுன்னா அது வந்து மூச்சு கஷ்டமாக வரும். ஸோ கிட்னி வந்து நம்ம முக்கியமாக நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவான தண்ணி எவ்வளோ தேவையோ அதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை கிட்னியுடைய வேலை. ரெண்டாவது வந்து உப்பு சத்துக்கள். உப்புனா நம்ம வந்து நார்மலாக தமிழில் எல்லாமே உப்புன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் வந்து அது ஒவ்வொன்று. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சோடியம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் உப்பு தான். அதே போல் ரத்தத்தில் யூரியா, கிரியாட்னின், அதுவும் உப்பு தாங்க. பட் நம்ம பொதுவாக வந்து இப்போ கிட்னி ப்ராப்ளம்னா உங்களுக்கு உடம்புல உப்பு அதிகமாகிடுச்சு, போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு அதிகமாகச்சுன்னா அதான் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நார்மலாக அந்தந்த நச்சுத்தன்மை, அந்த யூரியா, கிரியாட்னின்லாம் நம்ம உடம்புல வந்து கிட்னி தான் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்னி பழுதடைஞ்சால் அது வந்து ரத்தத்தில் வந்து அது வந்து அதிகமாகிடும். அதே மாதிரி தான் சோடியம். சோடியம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் சாரமாக சாப்பிட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு தேவையான உப்பு எவ்வளோ உடம்புக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் யூரினில் போயிடும். பட் ஆனால் வந்து கிட்னி பழுதடைஞ்சவங்க வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக வரும், அதுக்கு அதனால் தண்ணி அதிகமாக குடிப்பாங்க, அதனால் மூச்சு கஷ்டம் வரும், அது இல்லாமல் பிபி அதிகமாகும், ரத்த கொதிப்பு அதிகமாகும். ஸோ இதனால தான் வந்து கிட்னியுடைய முக்கியமான வேலைகள் வந்து மெயினாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணித்தன்மையும் அதுக்கப்புறம் உப்புத்தன்மையும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை வந்து கிட்னியுடைய வேலை. இன்னொரு முக்கியமான வேலை, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதும் அதனுடைய வேலை. நிறைய பேருக்கு அது தெரியாது, எரித்ரோபாய்டின்னு ஒரு சுரப்பி வந்து கிட்னி தான் முக்கியமாக சுரக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி டேமேஜ் இருக்குவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து கம்மியாக இருக்குங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த வீக்னஸ் ரொம்ப, அதாவது ரொம்ப வீக்காக இருப்பாங்க. சரி, எங்களுக்கு வந்து சார் நாங்கள் கிட்னி ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும், என்ன அறிகுறிகள் இருந்தால் நாங்கள் வந்து டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் கிட்னி ப்ராப்ளத்தில் ஒரு மோசமான இது என்ன பார்த்தீங்கன்னா, கிட்னி வந்து 70-80% டேமேஜ் ஆகிற வரைக்கும் நிறைய பேர் வந்து நார்மலாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியாது. முக்கியமாக வந்து கிட்னி ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் 2 வகைப்படுவோம். ஒன்று வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி, ரெண்டாவது வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ். அப்படின்னா சிம்பிளாக பொதுமக்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒன்று வந்து டெம்பரவரி கிட்னி ப்ராப்ளம், இன்னொன்று வந்து பர்மனன்ட் கிட்னி ப்ராப்ளம். அந்த டெம்பரவரினா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணலாம், கிட்னி டேமேஜ் வந்தாலும் அதை சரி பண்ணலாம்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பர்மனன்ட் டேமேஜ். பர்மனன்ட் டேமேஜ்னா ரொம்ப நாளாக இருக்குது, அதை சரி பண்ணுறது கஷ்டம். எது டெம்பரவரி எது பர்மனன்ட் அப்படின்னா, இப்போ வந்து 3 மாதத்துக்குள்ளே கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அதாவது 3 மாதத்துக்கு முன்னா கிட்னி அவங்களுக்கு 100% இயங்கியிருந்து திடீர்னு வந்து அவங்க ஏதாவது பிரச்சனைனால கிட்னி வந்து கோளாறு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், 3 மாதத்துக்குள்ளே அது வந்து டெம்பரவரி அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். பட் 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அதுவே வந்து பர்மனண்ட்டாக ஆகிடும், அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் இந்த பர்மனன்ட் கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுனா தான் பிரச்சனை. ஏன்னா வந்து பர்மனன்ட் கிட்னி ப்ராப்ளத்துக்கு வந்து இன்னும் கூட வைத்தியம் எதுவும் இல்லை. அதுதான் வந்து ஒரு இவ்வளோ இது வந்தும் பர்மனன்ட் கிட்னி ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்னா, மெயினாக கிட்னியில் வேலை செய்கிற பேரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். கிளாமரில் தான் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு யூனிட் ஆஃப் த கிட்னி, அதாவது ஒரு வீட்டில் ஒரு செங்கல் மாதிரி அதுங்க. அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம திருப்பியும் இப்போ மூளையில் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் இயங்க இது பண்ணுவோம். அது மாதிரி கிட்னிலையும் அது வந்து கிளாமர் லேயர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது திருப்பியும் வராதுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் அதை வந்து திருப்பியும் உருவாக்க முடியாது. அதனால தான் வந்து அட்வான்ஸ் கிட்னி டிசீஸ் அப்படின்னா என்ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிட்னி வந்து 85% மேலே இரண்டு கிட்னியும் டேமேஜ் ஆச்சுன்னா அதுதான் என்ஸ்டேஜ் ரினல்ஸ். அப்படின்னா 85% ரெண்டு கிட்னியும் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் வந்து டயாலிசிஸ் ஏதாவது ஒரு இரத்த டயாலிசிஸோ இல்லை பெரிட்டோனல் டயாலிசிஸோ இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணால் தான் உங்களால் உயிர் வாழ முடியும். இதுதான் வந்து என்ஸ்டேஜ், அதாவது கடைசி நிலை, என்ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வராமல் தடுக்க நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நான் அறிகுறிகள் பற்றி பேசுகிறேன். கிட்னி பேஷண்ட்ஸ்னால் என்னென்ன அறிகுறிகள் வரலாம், இது வந்தால் நம்ம எப்போ காஷியஸாக இருக்கலாம், உடனே டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, கிட்னி வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் வரும், பட் இதுவும் வந்துச்சுன்னா நம்ம வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா, நான் சொல்கிறது கிட்னி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கால் வீக்கம், கால் வீக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கால் வீக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, அதுவும் முக்கியமாக காலையில் எழுந்தவொடனே கால் வீக்கம் இருக்குன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் மைல்டாக கால் வீக்கம் வரலாம், பட் அது தூங்கி எழுந்ததா சரியாயிடும். பட் அதே கால் வீக்கம் வந்து காலையிலேருந்தே இருக்குங்க, இல்லை நைட்டு எப்படியா இருந்தாலும் தூங்கி இருந்தால் கொஞ்சம் குறைய தான் செய்யும், இருந்தாலும் கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் ரெண்டு கால் வீங்குது, இல்லை முக வீக்கம். ஏன்னா கால் வீக்கம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லேயும் வரும், கிட்னி ப்ராப்ளம்லேயும் வரும், லிவர் ப்ராப்ளம்லேயும் வரும். ஆனால் முக வீக்கம் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக வந்து கிட்னி ப்ராப்ளம் தான் வரும். எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த கண் ரப்பை கீழே கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து டிப்பிக்கலாக வந்து கிட்னி ப்ராப்ளம் தான் வரும். இது இருந்துச்சுன்னா உடனே வந்து கிட்னி டாக்டர் அணுகணும். அதே போல் யூரின் போகும்போது சில பேருக்கு ரொம்ப நுரையா போகிற மாதிரி இருக்குங்க, அப்படி இருந்தால் யூரினில் வந்து புரதச்சத்து லீக் ஆகுதுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டைரக்ட் அறிகுறி, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து ப்ராப்ளம், அட்வான்ஸ் ப்ராப்ளம் வரும்போது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அப்படியே ரொம்ப பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கு ரத்த சோகை ஒரு முக்கியமான காரணம், அனீமியா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரத்த சோகையினால் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இன்னும் அட்வான்ஸாக போச்சுன்னா பசி எடுக்காதுங்க, எதை பசி எடுக்காது, அதுவும் இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போச்சுன்னா எது சாப்பிட்டாலும் வாந்தி வருங்க, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருங்க. அதே போல் வெயிட் லாஸ், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சார் நான் ஒரு 5 மாதத்துலேயும் 5 கிலோ குறைஞ்சிட்டேன் சார், எது சாப்பிட்டு பார்த்தாலும் எனக்கு வாந்தி வருது சார், ரொம்ப டயர்டாக இருக்குது சார், யூரின் கம்மியாக போகுது சார். இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக அட்வான்ஸ்டு கிட்னி ப்ராப்ளத்தில் கிட்னி பேஷண்ட் சொல்கிற வந்து இதுங்க. அதே போல் தலைவலி, தலைவலி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, பட் கிட்னி ப்ராப்ளத்தினால பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலையும் தலைவலி வரலாம், மெயினாக இந்த கால். அதே போல் யூரின், சின்ன குழந்தைங்க வந்து யூரினில் போகும்போது ரத்தம் போகுது, இல்லை யூரினில் போகும்போது ப்ரோட்டீன் போகுது அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளத்தினால வரலாம். அது அதுக்கப்புறம் வந்து பிபி, சின்ன வயசுலேயே பிபி இருக்குன்னா அது வந்து ரொம்ப காமனாக வந்து கிட்னி ப்ராப்ளத்தினால இருக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசில் கிட்னி இது பிபி வரலாம், பட் ரத்த கொதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுலேயே ஒருத்தருக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் வந்து அறிகுறிகள், நம்ம வந்து என்னென்ன இருந்தால் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிட்னி ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, யார் யாருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம், யார் யார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம், சார் நான் கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில்னா, ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை ரிஸ்க்னா இவங்க ரிஸ்க் அதிகம் அப்படின்னு இல்லைங்களா, இப்போ மோட்டார் சைக்கிள் வந்து 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ஓனா அவங்க ரிஸ்க் ஆக்சிடென்ட் ஆகுது. அது மாதிரி யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இப்போ இந்த பர்மனன்ட் கிட்னி டேமேஜ் சொன்னோம் இல்லைங்களா, 85% இது டயாலிசில், அவங்கெல்லாம் ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேருக்கு சுகர் பேஷண்ட்டு, ஒரு 20-25 பேருக்கு பிபி இருக்குது, அதாவது இதனால் வந்து டேமேஜ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இவங்க தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் சுகர் பேஷண்ட்டும் பிபி பேஷண்ட்டும். ஸோ சுகர் பேஷண்ட்டு சுகர் இருந்தாவே அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு டாக்டரை பார்த்துக்கணும். அது வந்து கிட்னி டாக்டர் தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க எந்த டாக்டர் பார்க்குறாங்களோ அவங்க வந்து கிட்னி டெஸ்ட்டு, இந்த யூரினில் ப்ரோட்டீன் லீக் ஆகுதா இல்லை வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷர், பிபி, பிபி பேஷண்ட் வந்து சின்ன வயசில் பிபி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமான ரிஸ்க்கு கிட்னி பா, 30 வயசுலாம் பிபி இருக்குது, அதுவும் நிறைய பேருக்கு வந்து அன்கண்ட்ரோல் பிபி இருக்கும். நார்மலாக பிபி வந்து நம்ம சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்னு ரெண்டு இதுவாக அது பண்ணுவோம், 140-80 அப்படின்ட்டு, புரியுதுங்களா நான் சொல்கிறது. நிறைய பேர் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா 160-170-180 இருக்குங்க, அவங்களாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஹை ரிஸ்க். அது அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு பண்ணுறது என்னென்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பிபி மாத்திரை சார் 2 மாதம் சாப்பிடுவாங்க, பிபி கண்ட்ரோல் ஆகிடுச்சு எனக்கு பிபி நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு பிபி மாத்திரையை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் டாக்டரையும் பார்க்கறத விட்டுருவாங்க. அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் கிட்னி டிசீஸில் வந்து டாக்டர்கிட்ட வருவோம். பிபியும் சுகரும் குணப்படுத்துகிற வியாதி இல்லை, கட்டுப்படுத்துகிற வியாதி அப்படின்றது மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுகரும் அதே மாதிரி தான் வருவாங்க,
வந்தவுடனே நாங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது மாத்திரை கொடுப்போம், ரெண்டு மூணு மாதம் சாப்பிடுவாங்க, சுகர் நார்மல் ஆகிடும், அதுக்கப்புறம் எனக்கு சுகருக்கு க்யூர் பண்ணிட்டாரு டாக்டர் அப்படின்னு இவங்களே சொல்லிட்டு சுகர் மாத்திரை சாப்பிடாம இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு சுகர் ரொம்ப அதிகமாக வந்து இருப்பாங்க பல காம்ப்ளிகேஷன்ஸ். சுகர் வரலாம், சுகரை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா சுகர்னால ஏற்படுற டேமேஜை வந்து நம்ம நீரழிவு நோயினால் ஏற்படுற பாதிப்பை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் வந்துன்னா இந்த சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப காமன் கிட்னி ப்ராப்ளம். அவங்க வந்து என்னென்ன பண்ணணும்னா சுகர் பேஷண்ட்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பிபி பேஷண்ட்ஸ் என்ன பண்ணால் பிபியும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதை நான் தனியாக சொல்கிறேன். வேறு யார் யாரெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னா வலி மாத்திரைகளை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. இது மெயினாக யாருக்கு சொல்கிறேன்னா 60 வயசு மேலே இருக்கிற பாட்டிங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டு வலி அப்படின்ட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் போவாங்க. ஒரு அவங்க வந்து ஒரு 4 கலர் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டவொடனே வலி சரியாயிடும். அந்த மாத்திரை சாப்பிட்றது தப்பு இல்லை, தொடர்ந்து சாப்பிட்றது தான் தப்பு. புரியுதுங்களா சொல்கிறது? ஒரு ஒரு 10 நாள் சாப்பிட்லாம், 15 நாள் சாப்பிட்லாம். பட் அது வந்து அவங்க பாட்டிங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறது பக்கத்தில் இருக்கிறதுனால 3 வருஷம் 4 வருஷம் அப்படிலாம் வந்து மூட்டு வலிக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து கிட்னி பாதிப்பு வருங்க. ஏன்னா கிட்னி வந்து வலி மாத்திரை கிட்னியே பாதிக்கும், அதில் வந்து ஐயமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யாரெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னா அப்பா அம்மா சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா இவங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து புகை பழக்கம் பிடிக்கும், ஸ்மோக்கிங் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு சிகரெட் பிடிச்சா கூட கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு கிட்னியில் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா வந்து அதில் இருக்கிற நிக்கோட்டின் வந்து ரத்த குழாயை வந்து சுருக்கி விட்டுரும். சுருக்கி விட்டுனா கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டமும் குறைஞ்சிரும். அதனால் 100% ஸ்மோக்கர்ஸ் வந்து கிட்னி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து புகைப்பழக்கம் அறவே நிறுத்தணும். ஸோ இது ஒரு பயங்கர ஹை ரிஸ்க் ஃபேக்டர். அது இவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க அதுவும் சுகர் பேஷண்ட்டு இருந்துட்டு ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களே நினச்சாலும் கிட்னி ப்ராப்ளத்துலேருந்தும் ஹிருதய ப்ராப்ளத்துலையும் ஹார்ட் அட்டாக்லேருந்தும் தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. அதனால் இன்றைக்கே சொல்கிறேன், யார் யாரெல்லாம் சுகர் பேஷண்ட்டோ அவங்க தயவுசெய்து ஸ்மோக்கிங்கை வந்து நிறுத்திடுங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா வந்து ஸ்மோக்கிங்னால அதே மாதிரி தான் பர்மனெண்ட் டேமேஜ் மாதிரி ஸ்மோக்கிங்னால ஏற்படுற கிட்னி பாதிப்பை எங்களால் என்ன மாத்திரை கொடுத்தும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அது லைஃப் லாங், அதாவது போனது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் வேறு யார் ஹை ரிஸ்க்னா இது ஜெனட்டிக்காக சில கிட்னி ப்ராப்ளம் வரும், அது வந்து ரேரு. பட் வந்து அதாவது சுகருக்கு பிபிக்கனால வர கிட்னி ப்ராப்ளம் கம்பேர் பண்ணும் போது ரேர். ஆனால் வந்து இந்த ADPKD அப்படின்னு வந்து ஒரு நீர் கட்டினால வந்து அது பரம்பரையாக ஃபேமிலியில் வரும். ஆனால் எல்லாருக்கும் வரும்ன்றல, ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வரும். அப்பாவுக்கு யார் இருந்தாலும் அம்மாவுக்கு யார் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அவங்க மெயினாக வந்து வலி மாத்திரை உட்கொள்ளாமல் கொஞ்சம் இருந்துக்கணும். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் இவங்கெல்லாம் தான் வந்து டாக்டரை வந்து பார்க்கணும். அதே போல் கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்க என்ன பொதுமக்களுக்கு நான் கொடுக்குற அறிவுரை வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். மினிமம் வந்து 2-3 லிட்ரு வந்து தண்ணி அவசியம் உட்கொள்ள வேண்டும். இல்லை சார், என்ன சார் 1 லிட்ரு தான் குடிக்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் 3 லிட்ருனா? அது வந்து யாருக்கு 1 லிட்ரு குடிக்க சொல்கிறோன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் தான். நாங்கள் வந்து கை கால் வீக்கம் வந்துட்ட பிறகு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நார்மல் மக்கள் வந்து மினிமம் வந்து 2 லிட்ருலேருந்து 3 லிட்ரு தண்ணி குடித்தா தான் வந்து அவங்க கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க. எஸ்பெஷலி வெயில் காலத்தில் வந்து நிறைய தண்ணி இல்லைனா வந்து அதே போல் கல்லுனால கூட கிட்னி பாதிப்பு வருங்க. கல் ரெக்கரண்டாக வந்து 2 கிட்னிலையும் அடைச்சிக்கிச்சு, இல்லை சுகர் பேஷண்ட்டு கல் இருக்கிறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நார்மலாக இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூரினில் தான் வருங்க. அதே இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியர் ஆகி சுகர் கண்ட்ரோல் இல்லைனா கிட்னி வரைக்கும் போயிடுச்சுன்னா அதனால கிட்னி பாதிப்பு வரும். ஸோ மெயினாக கல் இருக்கவங்க சிறுநீரக கற்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கூற அறிவுரை வந்து தண்ணி தான் தாரக மந்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குற அட்வைஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான்வெஜ்ஜு ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் சாப்பிட்டா வந்து கிட்னி ப்ராப்ளம் வருமா? நிறைய பேர் வந்து இதுவெல்லாம் சொல்கிறாங்களே, இப்போ வந்து டயட்டில் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட்டா வந்து உடம்பு நல்லா குறைக்கலாம், அதனால் கிட்னி பாதிப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னுடைய இது வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட்டா கிட்னி பாதிப்பு வருமா வராதா அப்படின்றது வந்து பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணுங்க. ஆனால் வந்து இப்போ கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் வந்து கண்டிப்பாக கம்மியாக சாப்பிடணும், அதில் வந்து டவுட்டே இல்லைங்க. ஏன்னா வந்து கிட்னி பாதிப்பு இருக்கவங்க ப்ரோட்டீன் ஐட்டம் சாப்பிட்டா கிட்னி பாதிப்பு வந்து ரொம்ப வேகமாக வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்ட்டு தெளிவாக நிறைய அறிக்கை ஸ்டடீஸ்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து கிட்னி பாதிப்பு இருக்கவங்க ப்ரோட்டீன் ஐட்டம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ப்ரோட்டீன் ஐட்டம் மெயினாக வந்து நான்வெஜ்ஜில் இருக்கும், பருப்பு வகைகளில் இருக்கும். இது வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸு கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஐட்டம் இது பண்ணக்கூடாது.
சரிங்க, கிட்னி பாதிப்பு வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணணும், கிட்னி பாதிப்பு வராமல் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நாங்கள் சொல்கிற அறிவுரை வந்து நான் தான் சொன்னாங்களே சுகர், அதே மாதிரி நான் தான் சொல்கிறேன், நிறைய பேர் எங்ககிட்ட வருவாங்க கிட்னி பாதிப்பு வந்துருச்சு, கிட்னி பாதிப்பு வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கிட்னி பாதிப்பு பர்மனன்ட் டேமேஜ் வந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக மாத்திரைகள் எதுவும் இல்லைங்க. இப்போ என்ன பாதிப்பு எதனால் வருது அப்படின்றத பார்த்து அதை தான் வந்து நாங்கள் சரி பண்ணிவிடுவோம், அதனால் அவங்க பாதிப்பு வந்து அதிகமாகாமல் இருக்குது. பட் இதே டெம்பரவரி கிட்னி ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம் வருதோ அதை சரி பண்ணி விட்டால் கிட்னி திருப்பி நார்மல் ஆகிடுங்க. ஆனால் பர்மனெண்ட் கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து என்ன பண்ணாலும் வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம் அதிகமாகாமல் தடுக்க முடியுமே கண்டி அந்த கிட்னி ப்ராப்ளத்தை எங்களால் சரி பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, உதாரணத்துக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டு வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து சுகர் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக அட்வைஸ் பண்ணுவோம். அவங்க ஒரு ஒரு முறை நாங்கள் அந்த 3 மாதம் ஆவரேஜ் HbA1c அப்படின்னு சொல்லுவோம், அது 6-7 மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க, அது இல்லாமல் உடற்பயிற்சி. இப்போ எல்லாருக்கும் வந்து உடற்பயிற்சி அவசியம். ஏன் இந்த காலத்தில் எல்லாருக்குமே சுகர் வருதுன்னு காரணம்னா 2 காரணம் தான், மெயினாக வந்து உடற்பயிற்சி பண்ணுறதில்ல நம்ம, அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் வந்து சரியில்லைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 25 வயசு மக்களுக்கெல்லாம் வந்து சுகர் வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 60 வயசில் சுகர் வந்தாவே 50 வயசில் இருந்தாவே சுகர் எனக்கு இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் வந்து 50 வயசு 60 வயசில் எல்லாருக்குமே சுகர் வருதுங்க. அது காரணம் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி, காலையில் எழுந்து தினமும் முக்கியமாக வந்து விடியற்காலையில் எழுந்து உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து சுகர் வந்து கம்மி. யாரெல்லாம் வந்து தூக்கம் நிறைய விரும்பி தூங்குறாங்களோ, காலையில் லேட்டாக எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சுகர் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து காலையில் எழுந்து உடற்பயிற்சி மினிமம் 1 நாளைக்கு அரை மணி நேரம் வேர்வை வர மாதிரி உடற்பயிற்சி 1 நாளைக்கு அரை மணி நேரம் வாரத்துக்கு 5 முறை கண்டிப்பாக கட்டாயம் செய்யணுங்க. அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அந்த ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸை வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பொருட்களை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடாது. அதுக்காக இதெல்லாம் சாப்பிடாமல் எப்படி சார் அப்படின்னு கேட்காதீங்க, அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இப்போ நிறைய சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தொடவே கூடாதுன்னு சொல்லிடும், அது இன்னும் கொடுமையாக இருக்கும். அதுவும் ஒரு பொருளை வந்து செய்யாதீங்கன்னு போது தான் நம்ம மனசு செய்யணும்னு தோணும். அது மாதிரி அதனால் சொல்கிறேங்க நான், நீங்கள் சாப்பிடுங்க ஒரு அளவு, எல்லாமே ஒரு அளவோட சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. மெயினாக உடற்பயிற்சி செஞ்சு மெயினாக வந்து ஜாகிங்கோட சைக்கிளிங்கு அதே போல் ஸ்விம்மிங்கு இது மாதிரி வந்து உடற்பயிற்சி செய்கிறது வந்து ரொம்ப, அதே போல் ஃப்ரெஷ் ஏரில் வந்து செய்யறதா வந்து உடல் ஆரோக்கியம் வந்து இன்னும் வளரும். அதே போல் பசிச்சவொடனே சாப்பிட்ணும், அதே போல் பசிக்கும் போது கரெக்டாக சாப்பிட்ணும். ஏன்னா வந்து சுகருக்கு இன்னொரு காரணமும் அப்படி தாங்க, கரெக்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, 1 மணிக்கு சாப்பிடாம 3 மணிக்கு போய் சாப்பிடுவாங்க, அப்போ பசியில் நிறைய சாப்பிட்ருவாங்க. நிறைய சாப்பிட்டாலும் அந்த அளவு தான் நம்ம நிறைய ஒரே டைம் வந்து சாதத்தை கூச்சி வச்சு சாப்பிட்டா அதுவும் வந்து சடனாக நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நம்ம சுரப்பி அதாவது இன்சுலின் சுரப்பி வந்து அதுக்கேற்ற மாதிரி அது வேலை ஓவராக பார்த்துச்சுன்னா ஒரு அப்படியே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருங்க. அதே போல் பிபி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணுறது வந்து என்ன பண்ண வேணும்னா உப்பு, உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றது நல்லதுதான். உப்பு அரை உப்பு போட்டு சாப்பிட்றதுல தப்பே இல்லைங்க. ஏன்னா உப்புனால தான் வந்து பிளட் ப்ரெஷர், சுகர் எப்படி நம்ம ஸ்வீட் சாப்பிட வேணாம்னு சொல்கிற மாதிரி பிபி பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய மெயின் அட்வைஸ் வந்து உப்பு தான். உப்பை வந்து அவங்க குறைச்சி சாப்பிட்ணும். அதாவது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம இந்த அதாவது இந்த உப்பு பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, சிப்ஸு மிக்சரு இதெல்லாம் வந்து உப்பு அதிகமாக இருக்கிறது, மெயினாக வந்து கருவாடு இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். மெயினாக பிபி பேஷண்ட்ஸ் வந்து உப்பு வந்து 1 நாளைக்கு நாங்கள் 5 கிராமுக்கு மேலே 1 டீஸ்பூன் தான், 1 டீஸ்பூன் விட கம்மியாக தான் அவங்க 24 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து உணவில் வந்து யூஸ் பண்ண வேண்டியது வந்து அவங்க சாப்பிட்ணும். இதுதான் வந்து மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு பிபி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற அறிவுரைகள். அதுக்கப்புறம் வந்து வலி மாத்திரைகள், வலி மாத்திரை வந்து உட்கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த வயசான பாட்டிங்க, வயசான பாட்டுங்க கிட்னியை பாதிக்காத வலி மாத்திரைகள் இருக்குது, பேராசெட்டமால் மாத்திரை, ட்ரமடால் மாத்திரை இதெல்லாம் அவங்க சாப்பிட்லாம். இந்த மெயினாக வந்து ப்ரூஃபனு ஓவிரானு இது போகிற மாத்திரை தான் ரொம்ப காமனாக வந்து வலி மாத்திரை வந்து அவங்க சாப்பிட்றது. அதெல்லாம் சாப்பிட்டா வந்து அவங்களுடைய கிட்னி பாதிப்பு வரும்ன்றது வந்து அவங்க வந்து அதுவும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற அட்வைஸ். இப்போ வந்து நம்ம பர்மனன்ட் கிட்னி டேமேஜ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மெயினாக வந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, கிட்னி வந்து 2 கிட்னியும் 85% மேலே டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க வந்து தொடர்ந்து டயாலிசிஸ் தான் பண்ணோன்ட்டு. இது நிறைய பேர் கேட்குறது தான், கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா வந்து சார் 1 கிட்னி போச்சா 2 கிட்னியுமே போச்சா அப்படின்றதான் ரொம்ப காமனாக கேட்குற வந்து கேள்வி. எப்போவுமே தெரிஞ்சுங்க, 2 கிட்னியும் போச்சுன்னா தான் பிரச்சனையே வரும், 1 கிட்னி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது. நிறைய பேருக்கு வந்து குழந்தையிலே 1 கிட்னி வந்து இருக்காமல் இருக்குங்க, ஆனால் அவனுக்கு வந்து 70 வயசு 80 வயசுல தான் அதுவே தெரியும், 1 கிட்னி தான் ஏதோ எவ்வளோ நாளாக 1 கிட்னியில் தான் வாழ்ந்துருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் 1 கிட்னி போனால் ஒன்றுமே பிரச்சனை வராது. அதனால தான் வந்து இப்போது கிட்னி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா,
கிட்னி கொடுக்குறோன்னா என்ன அர்த்தம், கிட்னி கொடுத்துட்டு கிட்னி வாங்கினவங்களும் நல்லா இருக்காங்க கொடுத்தவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கிட்னி ஒழுங்காக இருந்தாவே போதுன்றது தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா கண் தானத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப காமனாக வந்து தானம் ஆகிறது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான். அது காரணம் ஏன்னா ரெண்டு கிட்னி இருந்தால் தான் ஒரு கிட்னி கொடுத்துட்டு ஒரு கிட்னி இருக்குங்க. இதே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் ஏன் கம்மியாக இருக்குன்னா, ஏன்னா ஒரு லிவர் தான் இருக்குங்க, அதை பாதி தான் எடுத்து வைக்கணும், அது வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டு கிட்னி இருக்கிறதுனால ஒரு கிட்னி கொடுத்துட்டு ஒரு கிட்னியோட நம்ம வந்து அதனால் ரெண்டு பேருமே அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம கண்ணுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப அதிகபட்சமாக நம்ம வந்து செய்கிறோங்க. அதே போல் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க வந்து மெயினாக வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்லாம். ஏன்னா வந்து டயாலிசிஸ் பண்ணும் போது வந்து நிறைய கெட்டபாலிசம் அதிகமாக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லுவோம். அவங்க முட்டை சாப்பிட்லாம், அவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம். பட் வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னே இருக்கிற கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இது கிட்னி பேஷண்ட்ஸ் தான் வந்துங்க சிறுநீரக நோயாளிகள் மட்டும் வந்து புரதச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். ஆனால் டயாலிசிஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, உப்பு, பொட்டாசியம், இது மூன்று ஐட்டம் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். அவங்க வந்து தண்ணி 750 ml மேலே தண்ணி குடிக்கவே கூடாது, குடித்தாங்கன்னா அவங்க மூச்சு கஷ்டம் வந்துடும். வாரத்துக்கு வந்து டயாலிசிஸ்ன்றது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி தாங்க, டயாலிசிஸ் ஆரம்பித்தா சார் ஒரு 4 முறை மட்டும் பண்ணால் போதுங்களா? நிறைய பேர் கேட்பாங்க சார் மாதத்துக்கு 1 முறை பண்ண முடியாதுங்களா இப்படிலாம் கேட்பாங்க. பட் மாதத்துக்கு ஒன்றுலாம் அதாவது எங்கே நார்மலாக வந்து ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னா ரத்த டயாலிசிஸ், ரத்த டயாலிசிஸ் வந்து ரத்தம் எடுத்து ஒரு மிஷினில் வந்து சுத்திகரித்து திருப்பியும் வந்து அந்த ரத்தத்தை அவங்க உடம்புக்குள்ளேயே செலுத்தும். அது வந்து மினிமம் ஒரு வாரத்துக்கு 12 மணி நேரம், 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் அவங்க வந்து அந்த மிஷினில் ரத்தம் சுத்தம் பண்ணி ஆகணும். அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது பண்ணணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோ சால்ட் டயட், புரியுதுங்களா சொல்கிறதுங்க, உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும், 5 கிராமுக்கு கீழே தான் அவங்க வந்து கம்மியாக சாப்பிட்ணும். தண்ணி வந்து 750 ml கீழே தான் குடிக்கணும். பொட்டாசியம் அதிகமான உணவுகள் அவங்க எப்பவுமே லிஸ்ட்டு கொடுப்போம். ஏன் பொட்டாசியம் அதிகமான உணவுகள்னா கிட்னி தான் வந்து முக்கியமான இது. பொட்டாசியம்னு ஒரு உப்பு வந்து நார்மலாக வச்சுக்க வேண்டிய வேலை வந்து முக்கியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, சோடியம் பொட்டாசியம் இந்த உப்புலாம் ரத்தத்தில் வந்து நார்மலாக வச்சுக்க வேண்டிய கடமை வந்து கிட்னிக்கு தான் இருக்குங்க. ஸோ பொட்டாசியம் அதிகமாகிடுச்சுன்னா கிட்னி பாதிப்பு அதிகமாக ரத்தத்தில் வந்து பொட்டாசியம் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். பொட்டாசியம் அதிகமான என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம் தான் நம்ம இருதய துடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது உருவாகிறதுக்கு முக்கியமான இம்பல்ஸுக்கு வந்து முக்கியமான காரணம். ஸோ அது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இருதயம் வந்து கொஞ்சம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பிச்சிடும், திடீர்னு இருதயம் நின்று கூட போயிடுங்க பொட்டாசியம். அதனால தான் வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இருதய கோளாறுனால தான் அவங்க இறந்து போவாங்க. கிட்னி கோளாறுனால டைரெக்டாக இறக்க மாட்டாங்க. கிட்னி கோளாறுனால பொட்டாசியம் அதிகமாகிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு பாதிப்பு. அதனால தான் வந்து பொட்டாசியம் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுங்க. அதாவது பொட்டாசியம் லெவல் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவோன்னா காய்கறிகளை கொதிக்க வச்சு தண்ணியை இருத்துட்டு வந்து வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் ஸோ வெளியே ஊற்றிட்டுன்ற இருத்துட்டு அந்த சாரை வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் தான் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இருத்துட்டு அந்த காய்கறிகளை மட்டும் வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து டயாலிசிஸ் பண்ணுறவங்க உணவு பழக்கங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக கடைபிடிக்கணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு அடிக்கடி மூச்சு கஷ்டம், கால் வீக்கம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதே போல் இன்னொரு டயாலிசிஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னா வயிறு டயாலிசிஸ், நீர் டயாலிசிஸ் அப்படின்னு மக்கள் பேசி, பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னால் அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க வந்து டயாலிசிஸ்க்காக வாரத்துக்கு 2 முறை ஸ்கூலை கட் பண்ணிட்டு வர்றது கஷ்டம். அதே போல் மிஷின் அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து வீட்லேயே பண்ணுற டயாலிசிஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வீட்லேயே வந்து தண்ணியை போட்டுட்டு உள்ள வயிற்றில் தண்ணியை போட்டு ஸ்கூலுக்கு 4 மணி நேரம் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் எடுத்துடலாம், அது பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஆனால் பெஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான். ஏன்னா வந்து டயாலிசிஸ் என்ன பிளட் டயாலிசிஸ் இந்த டயாலிசிஸ் பண்ணாலும் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இதை விட அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். பட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பிரச்சனையே வராதா சார் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அதாவது நாங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறது எப்படின்னா, டிரான்ஸ்பிளான்ட் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான், நல்லா இருக்கணும்னு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், ஆனால் அதுலேயும் டைவர்ஸ் ஆகுது. அதனால் டிரான்ஸ்பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புள்ளி விவரம்படி 1 வருஷம் ஒருத்தர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 வருஷம் முடியும் போது 85%, 80%-85% நல்லா இருக்காங்க, மிச்சம் 15% அதில் ப்ராப்ளம் வந்து அது மாதிரி அதே மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது டிப்பிக்கலாக கல்யாணம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணுறோம், நல்லா நிறைய பேர் இருக்காங்க பட் சில பேருக்கு பிரச்சனைகள் வருது. அது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்லேயும் பிரச்சனைகள் வருது. ஆனால் டயாலிசிஸ் விட டிரான்ஸ்பிளான்ட்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் தான் அட்வைஸ் பண்ணோம். சரிங்களா சார், டிரான்ஸ்பிளான்ட்ஸ்லாம் ஆனால் நிறைய ரூல்ஸ் இருக்குது. யார் நினச்சாங்களாம் கிட்னிலாம் கொடுக்க முடியாது. நிறைய பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்ருக்கோம், இது மாதிரி வந்து இவங்க இறந்துட்டாங்க 4 கிட்னி இருக்குது வேணுன்றவங்க போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் யூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்தா வந்து லா இருக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னா அவங்க வீட்டில் ரத்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் தர முடியும். அது யாருன்னா அவங்க அப்பா அம்மா, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, இல்லை குழந்தைங்க,
இல்லைனா தாத்தா பாட்டி இவங்க மட்டும் தான் தர முடியும். ரத்த சம்மந்தம் இல்லாமல் ஒரே ஒருத்தர் யார் தரலன்னா அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் தர முடியும். அதுவும் வந்து பழைய ஜீன் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க டிரான்ஸ்பிளான்டே பண்ண முடியுது கவர்மெண்ட்டில். இப்போ அம்மானா இவங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா டக்குலாம் எடுத்துட மாட்டோம். ரெண்டு பேர்த்து ஜீன் டெஸ்ட் பண்ணி அவங்க தான் அம்மாவா அப்படின்னு எங்களால் கன்ஃபார்ம் பண்ணால் தான் எடுக்க முடியும். அதனால் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து அதே போல் பிளட் குரூப் ஒத்து போகாமல் கூட இப்போ டிரான்ஸ்பிளான்ட் வந்துருச்சு. பட் பிளட் குரூப் ஒத்து போன டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து ரிஸ்க்குகள் வந்து கம்மி. அதனால் வந்து வி அட்வைஸ் இப்போ ஒத்து போகிற பிளட் குரூப் டிரான்ஸ்பிளான் தான் ரொம்ப காமனாக பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் தான் பெட்டர் ஆப்ஷன் கம்பேர்ட் டு ஹீமோடயாலிசிஸ் அண்ட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்.